வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரியல் அனாலிசிஸ்ல இருந்து டிஸ்கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம வந்து நம்ம யூடியூப்ல சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து நான் ரியல் அனாலிசிஸ்ல இருந்து நான் கண்டினியூஸா உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நோட்ஸ் இல்லாதவங்க வந்து இதை வந்து எழுதி படித்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நான் புக்ஸ் ரியல் அனாலிசிஸோட இந்த ஸ்டடிஸ் புக்கில் இருந்து தான் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புக்கிலேருந்து நிறைய பேருக்கு வந்து புக் இருந்தால் கூட எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ நிறைய இப்போ கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தால் ஓகே, நிறைய பேர் கேப் விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து எப்படி படிக்கணும்னு கூட தெரியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நம்ம வந்து டச்சு விட்டுட்டோன்னா திரும்பி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து நான் ஃபீல் பண்ணது ஒரு ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் நம்ம பிரேக் விட்டுட்டாலே கண்டினியூஸ்னா என்ன, ஈவன் ஒரு செட்னா ஆர்டர் செட்னா கூட நம்மளுக்கு வந்து மறந்து போயிடும் பிரேக் விட்டுட்டோன்னா. ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து அதில் டச் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து படிக்க முடியும். ஸோ நிறைய பேர் டச் விட்டுருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெமரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தயவுசெய்து நோட்ஸை எழுதி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் எழுதி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்கண்டினியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் எப்போ வரானே போடலாம். ஸோ இந்த ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த உங்களுக்கு வந்து சேனலில் நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ரியல் அனாலிசிஸில் பாருங்கள். டெஸ்ட் ஒரு 17 டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நான் ஒரு ஃபியூ டாபிக் வந்து நான் இன்னும் சூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போகலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு 4-5 டாபிக் வந்து நான் கவர் பண்ணாமல் இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அதுலேருந்து நான் வீடியோ போடுறேங்க. ஏன் அப்படி இதுலேருந்து நான் மட்டும் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு 5 மினிட் படித்தாலே போதும் அவங்க அந்த மாதிரி மென்டாலிட்டிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் ஒரு 5 மினிட்ஸ் தரவாகிற மாதிரி நான் அல்ஜிப்ரா, ரியலு, காம்ப்ளெக்ஸு, அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி ரேராக தான் கொடுத்துருக்கேன். கிராஃப் தியரி சரி ஒரு 5 டாபிக் ஓடி பிடி நான் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ 5 or 7 யூனிட் நீங்கள் வந்து தரவு பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா 100 மார்க்குக்கு நீங்கள் மேலே வாங்கலாம் தாராளமாக. இது நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம டிஸ்கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து டாபிக் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் அனாலிசிஸில் வந்து டிஸ்கண்டினியூஸு டிஸ்கண்டினியூஸோட பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஏ பாயிண்ட் இன் தி டொமைன் ஆஃப் டெஃபினேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் அட் விச் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ், அதாவது எக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு, எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அதில் வந்து நம்ம டொமைனில் ஒரு எக்ஸுங்கிற நம்ம பாயிண்ட் நோட் பண்ணுறோன்னா அந்த பாயிண்டில் வந்து எக்ஸ் எஃப் வந்து கண்டினியூஸ் இல்லைன்னா நம்ம எப்படி நோட் பண்ணோன்னா எஃப் இஸ் டிஸ்கண்டினியூ அட் தி எக்ஸ் இப்படி நம்ம சொல்லலாம். இல்லைன்னா எஃப் ஹேஸ் தி டிஸ்கண்டினியூட்டி அட் தி எக்ஸ். இஃப் எஃப் இஸ் டிஃபைன் ஆன் இன்டர்வல், ஒரு இன்டர்வலில் டிஃபைன் ஆர் அன் இஸ் செக்மெண்ட், இட் இஸ் கஸ்டமரி டு டிவைட் டிஸ்கண்டினியூஸ் இன் டு 2 டைப்ஸ். அதாவது டிஸ்கண்டினியூஸ் வந்து 2 டைப்ஸ் பண்ணல, என்னன்னா ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் டிவைடட் பை எஃப் எக்ஸ் பிளஸ், லெஃப்ட் ஹேண்ட் மீன்ஸ் எஃப் எக்ஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ எஃப் எக்ஸ் பிளஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். லெட் எஃப் பி டிஃபைன் ஆன் ஓப்பன்ரில் ஏ காமா பி, கன்சிடர் ஆன் எனி பாயிண்ட் எக்ஸ் சச் த ஏ லெஸ்னார் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஏ லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் பி, வி ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு கியூ. நம்ம அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு கிடையாது நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அது கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் டிஎன் கன்வெர்ஜஸ் டு கியூ. நான் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு கியூ தானே, ஸோ அதில் நம்ம ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் எஃப் ஆஃப் டிஎன் ஈக்குவல் டு கியூ ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபார் ஆல் சீக்வன்ஸ் டிஎன் இன் ஓப்பன் ரல் எக்ஸ் காமா பி சச் த டிஎன் கன்வெர்ஜஸ் டு எக்ஸ். ஸோ இந்த டிஎன் வந்து எக்ஸ் கன்வெர்ஜ் ஆகும் போச்சுல, இந்த எஃப் ஆஃப் டிஎன் எது கன்வெர்ஜ் ஆகும் கியூக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ ஆஸ் என் டென் டு பி அந்த பாயிண்ட் நல்லா சீக்வன்ஸ் வந்து பாருங்கள் இன் எதுக்குள்ளே எக்ஸ்க்கும் பி கிடைக்குள்ள தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டூ ஆப்டைன் தி டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபார் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் பாருங்கள் எஃப் மைனஸ்னா இந்த ரெண்டு கிடையில நம்ம சீக்வன்ஸ் எடுப்போம். வி ரெஸ்ட்ரிக்ஸ் அவர் செல்ஃப் டு சீக்வன்ஸ் டிஎன் இன் ஏ கமா எக்ஸ் இந்த ரெண்டு கிடையில. ஓகேவா? ஸோ இட் இஸ் கிளியர் தட் எனி பாயிண்ட் எக்ஸ் ஆஃப்
ஓ பண்ணுறல ஏ காமா பி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிமிட் டி டென்ஸ் டு எக்ஸ், எஃப் ஆஃப் டி எக்ஸிஸ்ட், எப்போ எக்ஸிஸ்ட் ஆகணும் பாருங்கள். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் லிமிட் டி டென் டி எக்ஸ் எஃப் ஆஃப் டி. ஸோ இதெல்லாம் ஈக்குவல்டாக இருக்கும் போது தான் லிமிட் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். ஜஸ்ட் எஃப் பி டிஃபைன் ஆன் ஓப்பன்ல ஏ காமா பி, இஃப் எஃப் இஸ் டிஸ்கன்யூ அட் ஏ பாயிண்ட் எக்ஸ் அண்ட் இஃப் எஃப் எக்ஸ் பிளஸ் அண்ட் எஃப் மைனஸ் எக்ஸிஸ்ட், தென் எஃப் இஸ் டு ஹாவ் டிஸ்கன்டினியூ ஆஃப் தி ஃபஸ்ட் கைண்ட். ஸோ டிஸ்கண்டினியூஸ்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஃபஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட். இது நான் ஃபஸ்ட் கைண்ட் ஆர் சிம்பிளி டிஸ்கன்டினியூட்டி அட் எக்ஸ், அதர்வைஸ் டிஸ்கன்டினியூ செட் டு பி செகண்ட் கைண்ட். ஸோ ஃபஸ்ட் கைண்ட் நம்ம எப்போ சொல்லுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆக்கிட்டு அது டிஸ்கன்டினியூஸாக இருக்கும். ஓகேவா. அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட்டோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ இது எக்ஸிஸ்ட் ஆகும், பட் ஆனால் அந்த இது வந்து என்னது டிஸ்கண்டினியூஸ். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து நம்ம அது என்ன சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூ ஆஃப் தி ஃபஸ்ட் கைண்ட். ஸோ மற்ற எல்லா டைப்புக்குமே அது என்னது டிஸ்கண்டினியூ ஆஃப் தி செகண்ட் டைப்னு இல்லை சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஒன் வேர்டு கேட்கலாம், எக்ஸிஸ்ட் ஆகி டிஸ்கண்டினியூஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் கைண்டு, அதர்வைஸ் தி கண்டினியூஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் டு பி செகண்ட் கைண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் சிம்பிள் கண்டினியூ, அதாவது ஃபஸ்ட்டு கைண்ட்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது, அதாவது இந்த எஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு டிஸ்கன்யூ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கைண்டு, அதர்வே டிஸ்கன்யூ ஆஃப் தி செகண்ட் கைண்டு. ஸோ தெர் ஆர் டூ வேஸ் இன் விச் ஏ ஃபங்க்ஷன் கேன் ஹேவ் ஏ சிம்பிள் டிஸ்கன்யூட்டி, அதாவது ரெண்டு வேல வந்து சிம்பிள் டிஸ்கன்யூட்டி இருக்கும். அதாவது என்னென்னா எய்தர் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் மைனஸ், அதாவது ரைட் ஹேண்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு ஆறு அப்படி கூட இருந்து டிஸ்கன்யூஸ் வரலாம். இல்லைனா ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ரைட் ஹேண்டு லெஃப்ட்டு ஈக்குவலாக இருக்கும், பட் இது தட் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்படி இந்த ரெண்டு டைப் வந்து சிம்பிள் டிஸ்கன்யூட்டியில் இருக்கும். ஓகேவா. ஸோ இதோடைய கண்டினியூஸ் வந்து இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் எப்படி டிஸ்கன்யூஸ் கண்டுபிடிக்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்டடி.